السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين غنيت الكورية சகோதர சகோதரிகளே பசாயிர் கல்வி நிலையத்தின் தமிழ் பிரிவு சார்பாக நடைபெறக்கூடிய இந்த தொடர் கல்வி வகுப்பில் கலை ஓர் அறிமுகம் என்கிற இந்த தொடரின் இரண்டாவது வகுப்பிலே நாம் எல்லோரும் இணைந்திருக்கிறோம் அலஹமது இல்லா சால பயனுள்ள கல்வியை நமக்கு தர வேண்டும் நாம் கற்க கூடிய அந்த கல்வியை கொண்டு பயனடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறேன் அன்புள்ள சகோதர சகோதரிகளே சென்ற வகுப்பிலே நாம் ஃபிக் என்ற அந்த கலையினுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம் ஃபிக் என்ற சொல்லுக்குரிய அர்த்தம் என்ன ஃபிக்குகு என்பதன் மூலம் நாடப்படுவது எது ஃபிக்கு கலைக்குள் உள்ளடங்கக்கூடிய அம்சங்கள் என்ன என்பன போன்ற விஷயங்களை சென்ற வகுப்பிலே நம்ம பார்த்திருந்தோம் இன்றைய வகுப்பில் அதனோடு தொடர்பான இன்னும் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பார்க்க இருக்கிறோம் அதாவது என்பதற்கு அல் ல்மு பில் அஹ்காமி அல் அமலியா அல் முக்தசபா மின் அஜில்ஹா தஃப்சீலியா என்கிற வரைவிலக்கணம் மிக பொருத்தமானது என்பதை சென்ற வகுப்பிலே சுட்டிக்காட்டியிருந்தோம் அதாவது விரிவான ஆதாரங்களை அடிப்படையாக வைத்து நடைமுறை ரீதியான நம்முடைய மார்க்க பிரச்சனைகளுக்கான சட்ட தீர்வுகளை அறிந்து கொள்வதுதான் ஃபிக்கு கலை விரிவான ஆதாரங்கள் என்று சொல்லும்போது குர்ஆன் ஹதீஸ் இஜ்மா பியாஸ் போன்ற ஆதாரங்களில் இருந்து நம்முடைய நடைமுறை ரீதியான மார்க்க பிரச்சனைகளுக்கு தீர்வையும் சட்டத்தையும் அறிந்து கொள்வது இதிலே அல் அஹ்காம் அஷ்ஷரா மார்க்க சட்டங்கள் என்பதுதான் ஃபிக்ஹுனுடைய மிக முக்கியமான அம்சமாகும் அப்போ ஃபிக்குகை படிக்கும் போது சட்டங்களைத்தான் நாம் படிக்கிறோம் எனவே தான் கலையை தமிழிலே சட்டக்கலை என்று சொல்கிறார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய சட்டங்கள் என்று சொல்கிற போது அதிலே முக்கியமான எட்டு சட்டங்களை உலமாக்கள் உள்ளடக்குவார்கள் நன்றாக இதை என்கிற சட்ட கலைக்குள் இஸ்லாமிய சட்டங்கள் என்கிற எட்டு முக்கியமான அம்சங்கள் உள்ளடங்கப்படுகின்றன அதிலே ஒன்று ஷர்த் இன்னும் ஒன்று சபப் மற்றது மானிய இது மூன்றும் ஒரு செட் இந்த செட்டுக்கு ஹுக்கும் வதி என்று பெயர் சொல்வார்கள் இது விரும்பியவர்கள் அதை நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் இல்லை என்றால் அது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாது மானி என்று சட்டங்கள் இந்த மூன்றும் ஒரு செட் அந்த செட்டுக்குரிய பெயர் வந்து ஹுக்கும் வது ஏனென்றால் இதில் நேரடியாக செய்யாதே என்பது கிடையாது இந்த மூன்று சட்டங்களுக்குள்ளும் செய்யுங்கள் செய்ய வேண்டாம் ஏவலோ தடையோ கிடையாது ஆனால் இதை வைத்து ஏனைய அம்சங்கள் ஏனைய சட்டங்கள் இடம்பெறுகின்றன இப்போ உதாரணமாக ஷரத் என்று சொன்னால் நிபந்தனை என்று தமிழிலே நாம் சொல்கிறோம் இப்போ உதாரணமாக நாம் தொழுகைக்கு ஒது செய்வது என்பது ஷர்த் ஆகும் தொழுகைக்காக ஒது செய்து கொள்வது ஷர்தாகும் ஒருவர் ஒது செய்யாமல் தொழுதால் ஒது இல்லாமல் தொழுதால் அவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் எனவே ஒது ஷர்த் அதே போல எல்லா இப்பாதத்துகளுக்கும் நீயத் என்பது ஒரு ஷர்தாகும் நிபந்தனையாகும் ஒருவர் வந்து சும்மா தக்மீர் காட்டுகிறார் அக்பர் நீத் வைக்கவில்லை பரது தொழுகை என்றோ சின்ன தொழுகை என்றோ அல்லது தொழுகை என்றோ எந்த நீயத்தும் இல்லாமல் சும்மா வந்து தகுமீர் கட்டுகிறார் இவருடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார் ஏனென்றால் இவர் ஷரத்தை மிஸ் பண்ணியிருக்கிறார் ஷரத் என்ற ஒன்று சட்டக்கலையில் பேசப்படும் அப்ப நீங்கள் சட்டக்கலையில் படிக்கிற தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் என்று ஒவ்வொரு வணக்கமாக எடுத்து பார்த்தால் அந்த வணக்கங்களிலே ஷர்த் என்பது பிரதானமான அம்சமாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கும் தொழுகையினுடைய சரத்துகள் நோன்பினுடைய ஷரத்துகள் ஹஜ்ஜனுடைய ஷரத்துகள் உம்ராவினுடைய ஷரத்துகள் என்று ஷரத்துகள் என்ற ஒரு பகுதி பிக்ககிலே பேசப்படும் இது ஒன்று இரண்டாவது சபப் என்று ஒன்று இருக்கிறது சட்ட அம்சங்களுக்குள் அந்த எட்டுக்குள் சபப் என்று ஒன்று இருக்கிறது சபப் என்றால் காரணி என்பது அர்த்தமாகும் சபப் என்றால் காரணி இப்ப காரணி அல்லது காரணம் என்று சொன்னால் என்ன என்றால் உதாரணமாக லுகர் தொழுகை கடமையாகுவதற்கு சூரியன் உச்சியிலிருந்து சாய்வது ஒரு காரணமாகும் சூரியன் உச்சியிலிருந்து சாய்வது அதாவது நேரே உச்சியிலே இருக்கிறது சூரியன் என்றால் அந்த நேரத்தில் தொழ முடியாது தொழக்கூடாது உச்சியிலிருந்து சூரியன் கொஞ்சம் சாய்ந்து விட்டது மேற்கு பக்கமாக சாய்ந்து விட்டது என்று சொன்னால் தொழுகை கடமை லுகர் தொழுகையுடைய நேரம் வந்து விட்டது என்பது அர்த்தமாகும் இப்போ உச்சியிலிருந்து சூரியன் சாய்வது என்பது தொழுகை கடமையாகுவதற்குரிய ஒரு சபபாகும் அதே போல இப்ப வாரிசுரிமை இருக்கிறது வாரிசுரிமை என்கிற சட்டத்தை நமக்கு ஏற்படுத்துவதற்கான காரணிகள் என்று பார்க்கிற போதும் ஒன்று இரத்த உறவில் வரும் வாரிசுரிமை இரத்த உறவை அடிப்படையாக வைத்து வரும் அப்போ அதை கராபா நசப் என்று சொல்வோம் அரபியிலே இந்த இரத்த உறவு வாரிசுரிமைக்கு ஒரு காரணமாகும் அல்லது திருமணத்தின் மூலம் வாரிசுரிமை கிடைக்கும் திருமணம் முடித்தால் மனைவியுடைய சொத்திலிருந்து கணவனுக்கு பங்கு கணவனுடைய சொத்திலிருந்து மனைவிக்கு பங்கு எனவே இதை சபப் என்று சொல்லுவார்கள் இது இரண்டாவது மூன்றாவது மானிய என்ற ஒன்று இருக்கிறது மானி என்றால் தடை என்பது அர்த்தமாகும் தடை என்று சொன்னால் அது இருந்தால் ஒன்றை செய்யக்கூடாது என்பது அதனுடைய அர்த்தமாகும் உதாரணமாக வாரிசுரிமையை எடுத்துக்கொண்டால் வாரிசுரிமையில் ஒருவர் தன்னுடைய ஒரு மகன் தந்தை நிறைய பணம் வைத்திருக்கிறார் ஆனால் தந்தை பணத்திலிருந்து இவருக்கு எதுவுமே தருவதில்லை இந்த மகன் யோசிக்கிறார் தந்தை உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர் நமக்கு தரப்போவதில்லை எனவே அவரை நாம் கொலை செய்து விட்டால் அவர் மரணித்து விடுவார் மரணித்து விட்டால் அவருடைய சொத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய ஷையார் வந்துவிடும் என்று நினைத்து தந்தையை கொலை செய்கிறார் இந்த தந்தையை ஒரு ஒரு மகன் கொலை செய்தால் அந்த கொலை செய்வது என்பது வாரிசுரிமையிலிருந்து தடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக கொள்ளப்படும் எனவே தந்தையினுடைய சொத்திலிருந்து கொலை செய்ததனால் மகனுக்கு பங்கில்லாமல் போகிறது இதை மானி என்று சொல்வார்கள் அதே போல இன்னும் இலகுவாக புரிய வேண்டும் என்றால் ஒரு பருவ வயதை அடைந்த பெண் தொழுகையினுடைய நேரத்தில் மாத விடாய் அவளுக்கு ஏற்பட்டு விட்டால் அவள் தொலக்கூடாது இப்படி மூன்று சட்டங்கள் பற்றி இந்த அல் அல் என்கிற இந்த பகுதியை வைத்து உலமாக்கள் பிக்குகளே பேசுவார்கள் அப்ப பிக்கு புத்தகங்களை நீங்கள் எடுத்து வாசிக்கிற போது அதிலே சரத் சொல்லப்பட்டிருக்கும் சபப் சொல்லப்பட்டிருக்கும் மானி சொல்லப்பட்டிருக்கும் அதே போல இன்னும் ஒரு செட் இருக்கிறது அந்த செட் ஹக்கும் தக்லீஃபி என்பார்கள் அதற்குள் செய்யாதே என்கிற ஒரு ஒரு ஆர்டர் இருக்கும் கட்டளை இருக்கும் அது ஐந்து ஒன்று வாஜிப் இன்னும் ஒன்று சுன்னத் மூன்றாவது ஹராம் நான்காவது மக்ரோ ஐந்தாவது முபாஹ் இந்த ஐந்து சட்டங்கள் தான் சிக்குகளே அதிகமாக கையாளப்படக்கூடிய அம்சங்களா நீங்க பிக்கு படித்தால் ஒன்று வாஜிப் அல்லது ஹராம் அல்லது சுன்னத் அல்லது மக்ரூ அல்லது முபாஹ் என்பதுதான் திரும்ப திரும்ப பேசப்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வாஜிப் என்றால் என்ன என்றால் வாஜிப் இதே அர்த்தத்தில் ஃபருக் என்கிற சொல்லும் பயன்படுத்தப்படும் நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பெரும்பாலான உலமாக்கள் வாஜிப்பும் பரதும் ஒன்றுதான் என்று சொல்கிறார் எனவே வாஜிப் என்றாலும் பரது என்றாலும் ஒன்றைத்தான் குறிக்கும் என்னது வாஜிப் என்றால் கட்டாயம் செய்ய வேண்டும் செய்யாவிட்டால் தண்டனை கிடைக்கும் அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான் என்று அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட நிலையில் அதை நாம் செய்தே ஆக வேண்டும் செய்தால் நமக்கு நன்மையும் கிடைக்கும் ஆனால் செய்ய தவறினால் பாவம் கிடைக்கும் இதைத்தான் என்று சட்டத்துறையில் சொல்லப்படும் இந்த வாஜிபு நம்ம எடுத்து பார்த்தால் இப்ப எல்லாவற்றிலும் வாஜிபுகள் வரும் தொழுகையில் வாஜி பிரிக்கிறது நோன்பில் வாஜிப் பிரிக்கிறது ஹஜ்ஜில் வாஜி பிரிக்கிறது ஜக்காத்தில் வாஜிப் பிரிக்கிறது அது போல ஆஹ் உதுவில் வாஜி பிரிக்கிறது தம்முமில் வாஜி பிரிக்கிறது குளிப்பில் வாஜிப் பிரிக்கிறது இப்படி பல வாஜிபுகளை நம்ம சட்டத்துறையில் காணக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த வாஜிபுகள் என்பதை நாம் சிக்குகளிலே அதிகமாக படிக்கக்கூடிய ஒரு நிலை வரும் உதாரணமாக தொழுகை அடிப்படையாக இந்த வாஜிபை நீங்கள் பார்த்தால் இப்போ முதலாவது நம்ம சொல்லக்கூடிய தக்பீர் இருக்கிறதே தக்பீரத்துல் எஹராம் என்று சொல்லுவோம் அதை தொழுகையிலே இப்போ நம்ம போய் நுழைகிற நியத்து வைத்து கொண்டு அல்லாஹ் அக்பர் என்று சொல்வது ஒரு வாஜிபாகும் இப்படி கட்டுவது என்பது சுண்ணாவா அல்லாஹு அக்பர் என்று சொல்வது வாஜிப் இவ்வாறு கையை வைப்பது சுண்ணா பொன்மையில இந்த இடத்துல நம்ம இன்னமும் ஒரு மேலதிக தகவலை புரிய வேண்டி இருக்கிறது மக்களுடைய இலகுக்காக வேண்டி இப்ப நம்முடைய தமிழ் பேசக்கூடிய உலமாக்களாக இருக்கலாம் அல்லது வேறு மொழிகளில் உள்ள உலமாக்களாக இருக்கலாம் நபிசுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் காட்டி தந்த தொழுகையை பொதுவாக சொல்லித் தருவார்கள் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று தருவார்கள் இப்படித்தான் தொழ வேண்டும் என்று சொல்லி தரும் போது மக்களில் சிலர் என்ன செய்கிறார்கள் என்றால் அவ்வளவுமே வாஜிப் என்று புரிந்து கொள்கிறார்கள் இது ஒரு பெரிய தவறு இது தொழுகையில் வாஜிப் இருக்கிறது வாஜிப் என்றால் என்ன கட்டாயம் செய்ய வேண்டும் செய்யாவிட்டால் பாவம் கிடைக்கும் தொழுகையை பொறுத்தவரையில் அந்த வாஜிப் மிஸ் ஆனால் அது திரும்ப செய்யப்பட வேண்டும் தொழுகையிலே உள்ள ஒரு வாஜிப் மிஸ் ஆனால் அந்த வாஜிபை திரும்ப நாம் செய்ய வேண்டும் திரும்ப செய்ய தவறினால் அந்த தொழுகை பாலாகிவிடும் அந்த வாஜிபை திரும்ப செய்து விட்டு சலாம் கொடுப்பதற்கு முன்னர் சஜிதா சஹு செய்ய வேண்டும் இது தொழுகையில் இருக்கிற வாஜிபினுடைய நிலையா ஹஜ்ஜிலே ஒரு வாஜிப் விடுபட்டால் ஹஜ்ஜிலே உள்ள ஒரு வாஜிபை நாம் விட்டுவிட்டால் உதாரணமாக ஆஹ் மினாவிலே பத்தாவது நாள் இரவு தங்குவது வாஜிபாகும் பத்தாவது நாள் இரவு மினாவிலே தங்குவது வாஜிபாகும் அதை ஒருவர் தவற விட்டால் அன்புள்ள சகோதர சகோதரிகளை அவர் ஒரு ஒரு ஹதி கொடுக்க வேண்டும் ஃபிதியா அதாவது ஒரு ஆடு அறுத்து அங்குள்ள ஏழைகளுக்கு அவர் கொடுக்க வேண்டும் இப்ப வாஜிப் என்பது சாதாரணமானதல்ல இப்ப நாம் இப்ப தொழுகையை நபி சொல்லா அவர்கள் காட்டிய முறையில் தொழுங்கள் என்று சொல்லும் போது கையை காது வரை கொண்டு வருவதை சொல்லுவோம் அல்லாஹ் அக்பர் என்று இவ்வாறு வைப்பதை சொல்லுவோம் அதற்கு பிறகு சனா ஓதுவதை சொல்லுவோம் அதாவது வஜ்ஜகத்தோ அல்லது சுபானக் அல்லாஹ் ஹம்ஜிகவோ அல்லது அல்லாஹி என்பதையோ இவ்வாறு நாம் ஆஹ் சொல்லுவோம் இவைகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கும் போது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால் இவ்வாறு கையை தூக்குவதும் வாஜிப் அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதும் வாஜிப் இவ்வாறு கட்டுவதும் வாஜிப் பஜ்ஜஹத் ஓதுவதும் வாஜிப் பிறகு சூரத்தில் ஃபாத்திஹா ஓதுனதும் வாஜிப் சூரத்தில் பிறகு ஒரு இன்னமொரு சூறாவை ஓதுவதும் வாஜிப் என்று மக்கள் இதை பிழையாக புரிந்து கொள்கிறார்கள் இது காரணம் படிக்காமல் விடுவதுதான் இதிலே ரெண்டு மூணு டைப்பான மக்கள் இருக்கிறார்கள் ஒன்று உலமாக்கல் ஒன்று மாணவர்கள் மூன்றாவது பொதுமக்கள் பாமர மக்கள் உலமாக்கலை பொறுத்தவரை அகமது இல்லா அவர்கள் இஜித்தி ஹாஜ் செய்யக்கூடிய அளவுக்கு தகுதியை பெற்றவர்களாக இருந்தால் இஜித்தி ஹாத் செய்வார்கள் அப்படியானவர்கள் தான் உலமாக்கல் என்றும் அழைக்கப்படுவது அடுத்தது மாணவர்கள் மாணவர்கள் உலமாக்களிடம் கேட்டு இது வாஜிப் இது சுண்ணத் இது பரது என்று தெளிவாக அறிந்து கொள்வார்கள் பொதுமக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிற மகன் என்கிற நிலையிலிருந்து மாணவன் என்கிற நிலைக்கு நம்மை நாம் தரம் உயர்த்த வேண்டும் இல்லைன்னா நிறைய இடங்களில் நமக்கு கன்ஃபியூஷன் வரும் டென்ஷன் வரும் நமக்கு தெளிவின்மை வரும் நான் சொன்னதை நீங்க கவனியுங்கள் இப்ப கையை காது சோனை வரை உயர்த்துவது இவ்வாறு ஒன்று இரண்டு முறைகள் இருக்கின்றன ஷோல்டர் அந்த பெருவரல் படக்கூடிய முறையில் ஒரு முறை உயர்த்துவது இப்படி நோக்கி இன்னமொன்று அந்த பெருவல் வந்து காது சோனை வரை வரக்கூடிய மாதிரி கையை வைத்துவது இது தொழுகையில் நம்ம தகுதி கட்டுவதற்கு முன்னால் செய்வது இதனுடைய நிலை என்ன சுண்ணா சுண்ணா என்றால் என்ன செய்தால் நன்மை கிடைக்கும் விட்டால் பாவம் இல்லை இப்ப தொழுகையில் உள்ள ஒரு சுண்ணத்தை ஒருவர் மிஸ் பண்ணுவதனால் தொழுகையில் பாதிப்பு ஏற்படுமா என்றால் ஏற்படாது தொழுகையில் உள்ள ஒரு சுண்ணத்தை ஒருவர் மிஸ் பண்ணுவதால் பாதிப்பு வராது ஆனால் வேண்டுமென்று ஒருவர் பண்ணுவது என்று சொல்லுவோமே சுண்ணாவை நிராகரிப்பது சுண்ணாவை கேலி செய்வது அது வேறு சப்ஜெக்ட் அது அகிதாவோடு சம்பந்தப்பட்டது சட்ட ரீதியாக வரும்போது சுண்ணாவை சுண்ணா என்றும் வாஜிபை வாஜிபென்றும் அதே போன்று மக்ரு மக்ரூஹ் என்றும் ஹராமை ஹராம் என்றும் நம்ம பார்க்க வேண்டும் இதற்கு சிக்கு படிப்பது என்பது மிக முக்கியமானதா உண்மையில இன்று நம்ம ஃபீல் பண்ணுகிறோம் அதிகமான பொதுமக்கள் தொழுகை இப்படி கொமனாக இது வாஜிப் இது ஷரத் இது ருக்குன் ஆஹ் இது முஸ்தஹப் அல்லது சுன்னா என்று பிரித்து படிக்காமல் பொத்தாம் பொதுவாக படித்ததுனால் அவங்களுக்கு குழப்பம் வருது ஒரு மௌலவி அவர் படித்து கொடுக்கிறார் நீங்க தொழுகையில் இப்படி கையை தூக்குங்காண்டு அதே நேரத்தில் அவர் தக்பீர் காட்டும் போது தூக்க மிஸ் பண்ணிடுறார் உடனே மக்கள் அவர் ஏதோ ஒரு பெரிய ஒரு பாவம் செய்தது போல பார்க்க ஆரம்பிக்கிறார்கள் இப்ப கையை வைக்கிற முறையை அவர் சொல்லிக் கொடுக்கிறார் இப்படித்தான் வைக்க வேண்டும் என்று வலது கையை ஆஹ் இடது கையின் மேல் வைத்து இப்படி கையை பிடித்தவாறு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லிட்டு சில நேரங்கள்ல அவர் இப்படி வச்சு கொள்றார் இப்ப மக்கள் பார்க்கிறாங்க இவர் தொழுகையில பெரிய ஒரு பிளவுறார் இந்த குழப்பம் நிறைய வருவதை நம்ம அவதானிக்க கூடியதாக இருக்குது காரணம் நம்முடைய டீச்சிங் மெத்தடோலஜி அல்லது அப்ரோச்சிங் மெத்தடாலஜியில நாம் விட்ட சில தவறுகள் மக்களுக்கு நம்ம இதை சொல்லியிருக்க வேண்டும் ஃபர்ஸ்ட் இது இது ஷர்த் தொழுகையினுடைய சரத்து கழிவை தொழுகையினுடைய ரொக்குனு கழிவை தொழுகையினுடைய வாஜிபுகள் கழிவை தொழுகையினுடைய கழிவை தொழுகையில் தொழுகையிலுள்ள மக்குருவுகள் கழிவை என்று லிஸ்ட போட்டு விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு நீங்கள் இலகுவாக புரிந்து கொள்வதற்காக தொழுகையின் முறையை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்று நாம் ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்திருந்தால் மக்கள் வாஜிபை வாஜிபாக பார்த்திருப்பார்கள் சுண்ணாவை சுண்ணாவாக பார்த்திருப்பார்கள் மக்ருகை மக்ருகாக பார்த்திருப்பார்கள் இந்த தொழுகை விஷயத்துல பெரிய ஒரு குழப்பம் வந்திருக்காது இன்றைக்கு பெரிய குழப்பம் மௌளைமாருக்கும் சிலருக்கு அந்த குழப்பம் இருக்கிறது என்னென்னால் மொத்தம் மாதிரி சொல்லி கொடுக்கி நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் புகாரில வருகிறது என்னை எவ்வாறு தொலைக்கண்டீர்களோ அவ்வாறே நீங்களும் தொழுங்கள் என்று நம்ம பொதுவாக பேசுகிற போது இந்த குழப்பம் வருகிறது எனவே அன்புள்ள சகோதர சகோதரர்கள் இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் சிக்கு படிப்பதனால் கிடைக்கிற பெரிய ஒரு இதா இது அப்ப சட்டங்கள் இதுதான் ஃபிக்கு கலை அதனாலதான் சட்டக்கலை என்று சொல்வது எட்டு சட்டங்கள் தான் பிரதானமாக பேசப்படும் அதுல மூன்றை நான் ஒரு செட்டுக்குள் கொண்டு வந்து தெளிவுபடுத்தினது ஏவல் தடை என்கிற அம்சம் இல்லாதனால் அந்த மூன்றையும் ஹுக்கும் வலு என்று அதற்கு உலமாக்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள் அந்த நம்ம தமிழ்ல எப்படி சொல்றேன் அதுக்கு சரியான டேர்ம் கிடைக்கவில்லை எனவே ஹுக்கும் வலு அதற்குள் வரக்கூடியது ஷர்த் சபப் சரத்துக்கு உதாரணம் தொழுகைக்காக ஒது செய்வது இபாதத்துகளுக்கு முன்னால் நீத்து வைப்பது அதே போல சபபுக்கு உதாரணம் உச்சியிலிருந்து சூரியன் கிழக்கு பக்க மேற்கு பக்கமாக சாய்வது லோகருடைய நேரம் வருவதற்குரிய சபப் அதே போல இன தான் இன உறவின் மூலம்தான் இந்த வாரிசு கிடைக்கும் என்பதனால் இன உறவு என்பது வாரிசு உரிமைக்குரிய ஒரு சபப் அல்லது திருமணத்தின் மூலம் வாரிசுரிமை கிடைக்கும் இருந்தால் திருமணம் என்பது அதற்குரிய சபப் என்பதை பார்த்தோம் அடுத்தது மானிய என்று சொன்னால் தடை என்பது அர்த்தமாகும் மகன் தந்தையை சொத்துக்கு ஆசைப்பட்டு கொலை செய்தால் அந்த தந்தையினுடைய சொத்து மகனுக்கு தடை செய்யப்படும் இது மானிய அதே போல ஒரு பெண்ணுக்கு தொழுகையினுடைய நேரம் வருகிற போது மாதவிடாய் வந்துவிட்டால் அவளுக்கு தொழுகைக்கிறது மாதவிடாய் என்பது தடையாக அமைகிறது எனவே அதை மானி என்று சொல்லுவார்கள் இது அல்லாமல் ஹுக்கும் தக்லீஃப் என்று ஐந்திருக்கிறது அந்த ஐந்திலே மிக பிரதானமானது வாஜிப் என்பது வாஜிப் என்று சொன்னால் அதுவும் பரலும் ஒன்றுதான் என்று பெரும்பாலான உலமாக்கல் குறிப்பிடுவதை நம்ம கவனத்தில் எடுத்து நாமும் அதை கிரகித்துக் கொள்ள வேண்டும் சில புத்தகங்களில் ஃபரல் என்று எழுதியிருப்பார்கள் சில புத்தகங்களில் வாஜிப் என்று எழுதியிருப்பார்கள் சில பயானில் பரல் என்று சொல்வார்கள் சில பயானில் வாஜிப் என்பார்கள் ஃபரலும் வாஜிபும் ஒன்றுதான் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்ப பருளும் வாஜிபும் என்றால் கட்டாயம் செய்ய வேண்டியது என்பது இதற்கு நம்ம நேரடியாக கொடுக்கிற அர்த்தமாகும் இதற்குரிய வரை விளக்கணம் என்னவென்றால் யாராவது ஒருவர் கட்டுப்பட்டு இந்த ஓடருக்கு கட்டுப்பட்டு செய்தால் அவருக்கு கூலி கிடைக்கும் அவர் அதை செய்ய மிஸ் பண்ணினால் தண்டனை கிடைக்கும் இதுதான் வாஜிபாகும் அப்ப கட்டாயம் செய்ய வேண்டும் செய்யாமல் விட்டால் அவர் குற்றவாளியாக கருதப்படுவார் இது வாஜி அடுத்தது ஹராம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஹராம் என்று சொன்னால் நம்ம எல்லோருக்கும் தெரியும் தடுக்கப்பட்டது ஹராம் என்றால் தடை செய்யப்பட்டது இந்த ஹராமில் பல நிலைகள் இருக்கின்றன அது ஒரு தனி சப்ஜெக்ட் அது இது கூடாது என்று சொல்வார்கள் அந்த கூடாது என்பதில் சில அந்த இமாதத்தையே பாத்திலாக்கிவிடும் அந்த கூடாது ஹராம் என்று நாம் பயன்படுத்துகிற அந்த வார்த்தையின் மூலம் அந்த இமாதத்தை பாத்திலாகிவிடும் என்ன அந்த இமாத செல்லுபடியற்றதாக ஆகிவிடும் உதாரணமாக தக்பீர் கட்டிய பிறகு தொழுகைக்குள் நுழைந்து தக்பீர் சொன்ன பிறகு ஒருவர் பேசுவது என்பது ஆகும் பேசுறது ஹராம் இப்ப ஒருவர் பேசினால் அவருடைய தொழுகை மாத்திலாகிவிடும் உதாரணமாக ஒருவர் வீட்டுக்குள் தொழுது கொண்டிருக்கிறார் வெளியிலே வந்து ஒருவர் கதவை தட்டி கொண்டே இருக்கிறார் கூப்பிட்டு அழைத்துக் கொண்டே இருக்கிறார் இவர் சொல்ல நான் தொழுது கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாராக இருந்தால் அல்லது ஆஹ் நான் தொழுகையில் இருக்கிறேன் ஏதோ ஒரு ஒரு வார்த்தையிலோ அல்லது ஒரு ஒரு வசனமாகவோ இரண்டு மூன்று வார்த்தைகளை பயன்படுத்தியோ அவர் எதை பேசினாலும் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும் அப்ப இது ஹராமில் ஒன்று இன்னும் ஒன்று இருக்கிறது இப்ப தொழுகையில் கண்ணை மூடுவது கூடாது என்று சில சிலுவலமாக்கள் சொல்வார்கள் கண்ணை தொடர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தொழக்கூடாது இப்ப தொடர்ந்து கண்ணை மூடிக்கொண்டு தொழுதால் கூடாது ஆனால் தொழுகை பாத்திலாகுமா என்றால் இல்லை ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது அப்ப ஹராம் என்பது என்பதுல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான சட்டமாகும் மூன்றாவதாக சுண்ணா தொழுகையிலோ அல்லது ஏனைய மாதத்துக்களிலோ சுண்ணா என்று இருக்கும் அந்த சுண்ணாக்களை செய்தால் நன்மை கிடைக்கும் செய்யாவிட்டால் நன்மை கிடைக்காது தண்டனையும் கிடைக்காது இப்போ உதாரணமாக அன்புள்ள ஆஹ் சகோதர சகோதரிகள் நான் ஏற்கனவே சொன்னது போல கைகளை இந்த சோனை வரை உயர்த்துவது சொன்னார் ஒருவர் உயர்த்தினால் அவருக்கு பூரண நன்மை கிடைக்கும் பெரிய பாக்கியம் கிடைக்கும் ஆனால் ஒருவர் உயர்த்த மிஸ் என்று வைங்க அவருக்கு பாவம் கிடைக்காது இப்ப பாவம் கிடைக்காது போது இப்படி கையை தூக்க தவறினால் தொழுகை சேருமா சேராதா தொழுகை சேரும் அதே போல தக்பீரத்துல் இஹராம் என்று அந்த தக்பீரை சொல்வது வாஜிபாகம் சொல்லாம விட்ட முண்டா தொழுகை நிறைவேறாது அப்ப ஒருவர் தக்பீரை அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி இவ்வாறு கட்டுவது என்பது சுண்ணாவா கட்டாம விட்டால் தொழுகை சேருமா சேராதா கண்டிப்பா தொழுகை சேரும் இப்ப நீங்கள் மக்காவுக்கு போகிற நேரம் மதினாவுக்கு போகிற நேரம் அல்லது இப்ப அல்லாவுடைய ஏற்பாடு எல்லோரும் அடிக்கடி டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கின்றன சில ஆப்பிரிக்க நாடுகளுக்கு நீங்கள் போனால் ஒரு ஒருவர் வருவார் அவர் அல்லாஹ் அக்பர் என்ற கையை தூக்கி கையை கீழே விட்டுவார் அவர் வயிற்றிலும் வைக்க மாட்டார் நெஞ்சிலும் வைக்க மாட்டார் தொப்புளுக்கு கீழும் வைக்க மாட்டார் அவர் கை அப்படியே கீழே தொங்க விடுவார் இவருடைய தொழுகை சேருமா இல்லையான்னு கேட்டால் அவருடைய தொழுகை சேரும் என்று அல்லாஹ் அக்பர் சொல்லிட்டார் கை கட்டவில்லை கை கட்டவில்லை என்பது அவர் சுண்ணாவை மிஸ் பண்றார் நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை திரும்பவும் குறிப்பிடுகிறேன் சுண்ணாவை ஒருவர் சுண்ணா என்கிற நிலையில் விடுவாராக இருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் அதை நிராகரித்த நிலையில் விடுவாராக இருந்தால் ஹதீச நம்ம காட்டின புறம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அல்லது அதற்கு வேறு கிண்டலான விமர்சனங்கள் செய்வது கேலியான விமர்சனங்கள் செய்வது அந்த சுண்ணாவை புறக்கணிப்பது என்பது வேறு சுண்ணாவை செய்யாமல் விட்டால் பிரச்சனை இல்லை நிறைய சுண்ணாக்களை நம்ம செய்யாமத்தான் விடுறோம் உதாரணமாக தூக்கத்தில் இருந்து எழுந்ததும் இவ்வாறு கண்களை கசக்கி விடுவது சுண்ணாவாகும் நம்ம இரவில் தூங்கி விட்டு கால் எழுந்து அப்படி கண்ணை கசக்கிறது எத்தனை பேர் செய்யறோம் நிறைய பேர் இல்ல பாவம் கிடைக்குமாட்டா இல்ல செய்கிறவர்களுக்கு நன்மை கிடைக்கும் தொழுகைக்கு முன்னால் மிஸ்வாக் செய்வது சுண்ணாவாகும் பிரஷ் பண்ணுவது எத்தனை பேர் பண்றோம் சிலர் பண்ணுகிறார்கள் பண்ணுகிறவர்களுக்கு நன்மை கிடைக்கும் பண்ணாதவர்களுக்கு பாவம் கிடைக்குமா என்றால் கிடைக்காது அதே போல ஆஹ் பள்ளிவாசல் நுழையும் போது வலது காலை முற்படுத்தி நுழைவது என்பது சுண்ணாவாகும் எத்தனை பேர் அதை மைண்ட்ல வைத்து வலதை வைத்து நுழைகிறோம் செருப்பணியும் போது வலதுகாயை கொண்டு அணிந்து கலட்டும் போது இடத்தை கலட்டுவது சுண்ணாவாகும் இப்ப சுண்ணாவுடைய ஹுக்குமென்ன செய்தால் நன்மை விட்டால் குற்றமில்லை ஆனால் நிராகரிப்பதும் கேலி செய்வதும் வேறாகும் அதையும் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்ததாக அன்புள்ள சகோதர சகோதரிகளை நான்காவது உள்ளது வாஜிப் ஹராம் சுன்னா நான்காவது மக்ரு மக்ரு என்றால் என்ன ஒரு தடை வந்திருக்கும் அந்த தடை பண்ணப்பட்டிருக்காது ஒரு தடை வந்திருக்கும் அந்த தடை பண்ணப்படாவிட்டால் அதை என்று சொல்வார்கள் அந்த தடையை தவிர்ந்து கொள்வது நன்மை தரும் ஆனால் செய்துவிட்டால் அதனால் பெரிய பாதிப்புகள் ஏற்படாது உதாரணமாக தொழுகையில் நிற்கிற போது நம்முடைய பார்வைகளை நாம் சுஜூது செய்கிற இடத்தை நோக்கி வைத்துக் கொள்வது சுண்ணாவாக பார்வைகளை அங்குமிங்கும் ஓட விடுவது என்பது மக்ருகாக பார்வையை அங்குமிங்கும் ஓட விடுவது மக்ருகாகும் இப்போ ஒருவர் தன்னுடைய பார்வையை அங்குமிங்கும் ஓட விடுகிறார் என்றால் அவருடைய தொழுகை பாத்திலாகுமா என்று கேட்டால் இல்லை அவருடைய தொழுகையில் உள்ள உயிரோட்டம் குறையும் ஆனால் தொழுகை பாத்திலாகாது தொழுகையில் பேசக்கூடாது என்பது ஒன்றிருக்கிறது பேசினா தொழுகை பாத்திலாகும் ஆனால் இங்கே நாம் சொல்லக்கூடிய இந்த கண் பார்வையை அங்கும் இங்கும் அலைய விடுவது என்பது மக்ரூஹானது எனவே ஒருவர் அங்கும் இங்கும் அலைய விடாமல் பார்வை ஒரே இடத்தில் வைத்துக் கொள்வது சுஜிது செய்கிற இடத்தை பார்த்து நிற்பது என்பது ஆஹ் சுண்ணாவாகும் அதே நேரத்தில் அவர் பார்வையை அங்குமிங்கும் அலைய விடுவதனால் தொழுகை ஆகுமா என்றால் ஆகாது தான் மக்ரூஹ் என்பது ஐந்தாவது சட்டம் முபாஹ் என்பது முபாஹ் என்றால் அனுமதிக்கப்பட்டது என்பது அதனுடைய அர்த்தமாகும் இப்ப தொழுகையிலே ஒருவர் தொழுது கொண்டிருக்கிறார் உதாரணமாக வீட்டில் அவர் தொழுது கொண்டிருக்கிறார் பக்கத்தில் தான் கதவு இருக்கிறது கதவை யாரோ தட்டுகிறார்கள் கொஞ்சம் மூவாகி கதவை திறந்து விடுவது அனுமதிக்கப்பட்டதாகும் இதை முபாக என்று சொல்லப்படும் அதே போல ஆஹ் தொழுகையில் நிற்கிற போது நம்மளை வெளியிலிருந்து ஒருவர் கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறார் அவருக்கு உணர்த்துவதற்காக நம்ம என்ன செய்யறோம் முகர் தான் தொழுகிறோம் தொழுது கொண்டிருக்கும் போது அவர் திரும்ப திரும்ப கூப்பிடுவதனால் ஆஹ் நம்ம ருக்குவுக்கு போக போகிறோம் அல்லாஹு என்ற ருக்குவுக்கு சத்தத்தை பொருட்டு போய் நிலைக்கு வரும்போது சமி அல்லாஹுலிமன் ஹமிதான்னு கொஞ்சம் சத்தத்தை வெளியில கொண்டு வர்றது வெளியில நிற்கிறவருக்கு நம்ம தொழுகிறோம் என்பதை ஆஹ் உணர்த்துவதற்காக பிடிச்சது இது முபாஹ் இப்ப முபாஹ் என்றால் அனுமதிக்கப்பட்டது என்பது அர்த்தமாகும் எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே கலை என்பதை நாம் தமிழிலே சொல்கிற போது சட்டக்கலை என்றுதான் சொல்கிறோம் பேசப்படுவதெல்லாம் சட்டங்கள் தான் என்ன சட்டங்கள் பேசப்படும் முதல்ல நம்ம சொன்ன ஹுக்குமுல் வகரி என்று சொல்லக்கூடிய சரத் சபப் மானி என்ப என்பன போன்ற சட்டங்கள் பேசப்படும் அல்லது இரண்டாவது நம்ம சொன்ன ஐந்து அம்சங்கள் வாஜிப் ஹராம் சுன்னா மக்ரு முபா இந்த ஐந்தும் ஒரு செட் இதை ஹோக்கும் தக்லீஃபி என்று சொல்வார்கள் இதுக்குள்ள செய் செய்யாதே என்கிற ஒரு ஆர்டர் இருப்பதனால் இதை தக்லீஃபி என்பார்கள் இந்த சட்டங்கள் இந்த எட்டு சட்டங்களும் தான் பெரும்பாலும் பிக்குகளை எந்த எந்த பாவை நீங்கள் எடுத்தாலும் எந்த தலைப்பை எடுத்தாலும் அதிலே இது பேசப்படும் எனவே தான் இதை சட்டக்கலை என்று சொல்கிறோம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே இதன் மூலம் ஒரு நல்ல புரிதல் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறோம் எல்லாம் வல்ல அல்லா ஜல்ல ஷானு தாலா இன்னும் நமக்கு அவனுடைய மார்க்கத்தில் நல்ல தெளிவையும் விளக்கத்தையும் தந்தருள்வானாக நாம் அறிந்தவற்றை அமல் செய்வதற்கும் ரப்புல் ஆலமீன் நம் எல்லோருக்கும் தோஃபிக் செய்வானாக வ ஆஹுரு தவானா அனில் அஹமதுல்லாஹ் ரபுல் ஆலமீன் வசலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா